எல்லாரும் கொண்டாடுவோம். நவம்பர் 15 அவர் வாட்டாக்குடி இரணியன் புதுவுடைமை போராளி அவரோட பிறந்த நாள் விழா. அதாவது அகமுடைய குலத்தோன்றும் அவர் போராடினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாடங்காட்சிகளுக்கு உண்டான விவசாய கூலிகளுக்காக கூலி உயர்வை கேட்டுட்டு போராடுறாரு. அவர் வந்து அவரை ஆக்சுவலி அகமுடைய சமுதாயம் எதிர்த்து போராடினது தான். அகமுடையர்களுடைய பெரும் பணக்காரர்களை எதிர்த்து போராடுறாரு. அதனால் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. இந்த விஷயத்தை நாளைக்கு இவரோட பிறந்த நாள்னு சொல்லி சொல்ல போகும்போது அவர் நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாமன்னர் மருதுவண்டியர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டார். அவரை வந்து தலையை உடம்பு தனியாக வெட்டி தூக்கில் போட்டு வம்சாவளியவே அழித்து கொள்கிறாங்க. அந்த வம்சம்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. வாட்டாக்குடி இரணியன் அவர் வந்து பொது உடைமை போராளின்னு சொல்லிட்டு விவசாய கூலித்தொழிலாக போராடுறாரு. அவரை சுட்டுக் கொள்கிறாங்க. அவர் குடும்பம் என்னாச்சுன்னு தெரியல. மலேசியாவில் மலையா கணபதி தேவர் அவர் வந்து அங்கே உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக இருந்தாரு. அங்கே தூக்கில் போட்டு கொள்கிறாங்க. பாம்பேயில் வரராஜ முதலியார் அவர் வந்து அங்கே உள்ள தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடுறாரு. அவரோட புகழ் எங்கேயுமே வெளியிலேயே தெரிய வரல. ஐஎன்ஏல இந்திய நேஷனல் ஆர்மியில் மிகப்பெரிய பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. ஜானகி தேவர் பண்ணியிருக்காங்க, ஜெயராம் முதலியார் பண்ணியிருக்காங்க, கல்வி தொண்டு பண்ண எத்திராஜ் முதலியார், இவர்களுடைய யாரோட புகழுமே எங்கேயுமே வெளியில் பேசப்படலை. சமகாலத்தில் அவர் உலகத் தமிழர்களின் ஒட்டுமொத்த தலைவராக போற்றப்படுகிற பிரபாகரன், கருணா, பத்மாவணி இவங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லாருமே அகமுடையர்கள். இதை எங்கே ஆக்சுவலாக எங்கே தோற்று போயிடுறோம்? ஆக்சுவலாக கூட இருக்கவனால துரோகத்தினால காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்படுறோம். புகழ்ன்றது வந்து கெஞ்சி கூத்தாடி வாங்குற மாதிரி இருக்குது. அவங்களோட நினைவு நாள் கொண்டாடுறதுப்ப அவர் பிரபாகரனை வந்து சர்வதேச குற்றவாளின்றாங்க. மருதுபாண்டியனோட புகழை இன்றைக்கு வரை நம்ம கெஞ்சிக்கிட்டே தெரியும். இவ்வளோ பெரிய அகமுடைய சமுதாயத்தில் தோன்றுன ஒற்றை அடையாளம்னு சொல்கிறோம். அவங்களோட இது எதுவுமே தெரியல. மலையை கணபதி தேவரை எங்கேயுமே தெரியல. பர்மாவில் உள்ள அகமுடையர்கள், மலேசியாவில் உள்ள அகமுடையர்கள், ஒரு ஒரு இடத்துலையுமே வெளியில் தமிழர்கள்னு போயிருந்தால் அது அதிகபட்ச அகமுடையராக இருக்காங்க. முக்குளத்தோர்னு போனால் கூட அதில் அகமுடையர்கள் அதிகமாக இருக்காங்க. ஐஎன்ஏல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காங்க. எந்த இடத்துல அதாவது சமரசம் இல்லாத வீரம் குற்றமா? ஜாதியை நான் இப்போ சொன்னால் யாருமே ஜாதி பார்க்கல. தமிழர்கள் இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தவங்க இப்படி பார்த்தது ஜாதி பார்க்காம போராடினது குற்றமா? அதனால தான் அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்களா? ஜாதி பார்த்த எல்லா தலைவர்களுமே பெருசாக சர்வைவ் ஆகியிருக்காங்க. அவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜாதி பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் இந்தியாவுக்காக போராடினது, தமிழர்களுக்காக போராடினது, ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடின அனைவருமே புகழ் மறைக்கப்படுது. இனிமேலாவது அவங்களோட புகழுக்கு வந்து அரசாங்கம் மரியாதை கொடுக்கணும். சமூகங்கள் இன்றைக்கி பிரதிபலன் அனுபவிக்கிற எல்லா சமூகங்களும் அவங்கள கொண்டாடணும். அவரோட பிறந்த நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நல்லதனமாக எல்லா விதத்துலையும் முன்னேறணும். அவங்க நினைச்ச மாதிரி தொழிலாளர்களோட போராட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் சொல்லி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.